அதாவது கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் எந்த பிளவுமே கிடையாது, நீங்க தான் அதை வந்து உருவாக்குறீங்க, அவங்க சகஜமாக தான் இருக்காங்கன்னு சார் சொல்கிறார். உங்களுடைய கருத்து? பிளவு இல்லைன்னு நண்பர்கள் சொல்லலாம், ஆனால் பிளவு இருக்கிறது. இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை. நீங்கள் ஒரு பர்த்டே கிரீட்டிங் சொல்லாததுனால நீங்கள் நாம் இன்றைக்கி விவாதிக்கிறோம். நீண்ட காலமாகவே அந்த குடும்பத்தில், அதாவது கலைஞர் கருணாநிதி குடும்பத்தில் பல பேர் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் ஒவ்வொருவராக கழற்றி விடப்படுகிறார். நம்ம அது இது வந்து என்னை பொறுத்தவரையில் புதுசு கிடையாது, அதுதான் நான் சொல்ல வரேன். இது இதை நான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன், நீங்கள் எல்லாம் வேறு மாதிரி பார்க்குறேங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, பெண்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் திமுக மட்டுமல்ல எந்த கட்சியும் தருவதில்லை. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்திக்கு தந்தது, திரிணாமுல் காங்கிரஸை உருவாக்கியதனால் மம்தா பானர்ஜிக்கும், மாயாவதி பாருங்கள் இன்றைக்கி அவங்க இல்லை, சைட் லைன் கம்ப்ளீட்டாக ஷீஸ் அவுட் ஆஃப் பாலிட்டிக்ஸு. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நிறைய தரவுகள் சொல்கிறேன், கடகடன்னு சொல்லிடுறேனே. இப்போ சமீபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட தங்கச்சி அந்த மாதிரி தனி கட்சி நடத்துனாங்க, அவங்களே ஒதுக்கப்பட்டாங்க, காங்கிரஸுக்கு போய் ஐக்கியமாயிட்டாங்க. இது மாதிரி மாதவராஜ் சிந்தியாவோட தங்கை சுந்தரா இன்றைக்கி என்ன ஆனாங்க பிஜேபியில், அவங்க சைட்லைன்டு. இது மாதிரி நிறைய தரவுகள் இருக்கு, நான் அந்த விவகாரத்துக்கு அப்புறம் போகிறேன். அரசியல், இந்திய அரசியல் அமைப்பில், அரசியல் கட்சிகளில் பெண்களுக்கு எந்த கட்சியுமே முக்கியத்துவம் தருவதில்லை. என்னுடைய சிற்றறிவிக்கப்பட்டு ஒரே ஒரு கட்சி தான் பெண்மையை முன்னிலைப்படுத்தது, அது அனைத்து இந்தியா அதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படியோ ஒரு மறைமுகமாக ஜெயலலிதா தான் என்னுடைய வாரிசு என்பது நிரூபித்து அவர் காமிச்சிட்டார். அதனால தான் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அந்த கட்சிக்கு தலைமையேற்று வெற்றிகரமான முதலமைச்சராக இயக்கத்தை நடத்தினார். நீண்ட பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாங்க. வேறு எந்த கட்சியிலுமே பெண்கள் தலையெடுப்பதில்லை, அதுதான் நான் சொல்ல. திமுக வந்து நீங்கள் கனிமொழிக்கு பர்த்டே கிரீட்டிங் சொல்லாத ஒரு இஷ்யூவாக நினைக்கிறீங்க. சுப்பலட்சுமி ஜெகதீசன் எங்கே? தமிழரசின் மந்திரியாக இருந்த கலைஞர் ஆட்சியில் எங்கே? பூங்கோதை அருணாச்சல் ஆலடி அருணா எங்கே? சத்யவாணி இன்றைக்கி இல்லை, சத்யவாணி முத்து பல ஆண்டுகளுக்கு முன் எங்கே? சுப்பலட்சுமி ஜெகதீசன், இந்த மாதிரி எத்தனை தலைவர்கள் காணாமல் போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே திறமையானவர்கள், தகுதியானவர்கள், உழைப்பாளிகள். நான் என்ன பார்க்குறேன்னா, தயாநிதி மாறன் ஓரம் கட்டிட்டாங்க, அது ஒரு அரசியல், ஏன்னா அது எப்போவுமே இருக்கத்தான் செய்யும். இது நண்பர் ஆவடிக்குமார் சொன்னார், ஃபியூடல் ஸ்ட்ரக்சர் மன்னராட்சி முறையில் அப்படி இருக்குன்னு. எப்போயுமே யாரோ ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் வருவாங்க எப்போவுமே. நேரு இந்திரா காந்தியினுடைய ரெண்டு புதல்வர்களில் சஞ்சய் காந்தி, மன்னிக்கணும், இந்திரா காந்தியினுடைய ரெண்டு மகன்களில் ஒரு மகன் சஞ்சய் காந்தி மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி முன்னிலைப்படுத்தப்பட்டார். ராஜீவ்காந்தி அவருடைய குடும்பம் சோனியா அப்படி தான் போச்சு, மேனகா இல்லை, முக்கியத்துவம் தரலை, அதனால் அந்த அம்மா பிஜேபிக்கு வந்தான். இதெல்லாம் எல்லாம் தெரியும். நான் என்னோடய பார்வை என்னென்னா, கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லவில்லைன்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்களே, அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு நான் அதை ஒரு இஷ்யூவாக நினைக்கல. கனிமொழி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் சென்று வாழ்த்து தெரிவித்தாரா இல்லையா? ஆமாம், இது வந்து ஒரு காரணம், பல்வேறு காரணங்களில், ஆனால் இதை இக்னோர் பண்ண முடியாது. நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன், இது மட்டுமே அப்படின்னு சொல்லலை, இது மட்டுமேனு சொல்லலை, அதே சமயம் இதுபோல் பலதும் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆகையினால் கனிமொழியை இயக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல ஒதுக்குகிறார்கள். ஏற்கனவே தயாநிதி மாறன், இப்போ கனிமொழி, அதுக்கு முன்னாடி அழகிரி. அப்படி இது இந்த தடைகள் அல்லது இடையூறுகள் அப்படின்னு கருதினா அவங்கள நீக்கிட்டால் உதயநிதி ஸ்டாலினை ஈஸியாக முன்னிலைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அணுகுமுறைக்கத்தான் இதெல்லாம் நடக்குது. இவ்வளோ மெல்ல மெல்ல நடக்குது, சின்ன 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 விஷயங்கள் நடக்குது. நான் இந்த சின்ன விஷயத்தையே நீங்கள் பிரதானப்படுத்த வேண்டாம் அப்படின்றேன். ஒட்டுமொத்தமாக இப்போ ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா திமுகவில் மாற்று கருத்தே கிடையாது, ஸ்டாலின் தான் முன்னிலைப்படுத்துவார். ஸ்டாலின் யாரை கை காட்டுறார்? உதயநிதி தான். அவர் ஸ்டாலின் வந்து செந்தாமரை கை காட்டலையே, அவர் மகள் தானே. அப்போ அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, இதுதான் அப்படின்னு போகுது. மெல்ல மெல்ல அவர் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். உதயநிதி ஸ்டாலின் தான் போய் மோதி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறார், வேறு யாரும் இல்லை இல்லையா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க திமுகவை? நீங்கள் கனிமொழி கூட விட்டுருங்க, டிஆர் பாலு இத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் அவங்கள மூலமாக சொல்லலை. டெல்லியிலே இருக்கிற அவர்கள் இல்லாமல் மகனை தான் அனுப்புகிறார். முன்னிலைப்படுத்துவதனுடைய நோக்கம் சிலருடைய அடுத்த வாரிசு. இதற்கு ஒருவேளை இடையூறாக வந்துவிடக்கூடாது என்று கருதி கூட இருக்கலாம். அதுக்கு பர்த்டே கிரீட்டிங் சொல்லலை என்பதை மட்டும் நான் இஷ்யூவாக நினைக்கல. நீங்கள் இன்னொன்று, அதுக்கு செகண்ட் பாயிண்ட், அது இன்னொரு டைமென்ஷன் சொல்கிறீங்க, விஜய்யே தெரிவிச்சிட்டார் இவங்க பண்ணலை அப்படின்னு, அது
நம்ம அது அப்படியே அரசியலில் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அது தேவையில்லை. எனக்கு விஜயகாந்த் விஜய் வந்து சொல்றதுனால கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காதது பிரச்சனை இல்லை, மனக்கசப்பு இருக்கவே தானே வாழ்த்து தெரிவிக்கலைன்றது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நடிகர் விஜய் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் அப்படின்றது அவருடைய அரசியல் நாகரிகத்தை காட்டுது. அப்போ அந்த மெச்சூரிட்டி இப்பொழுது அடுத்த முதலமைச்சர் கனவில் இருக்கக்கூடிய உதயநிதிக்கு கிடையாதோன்ற கேள்வி எங்கே? நான் அதை அப்படி எடுத்துக்க மாட்டேன். உதயநிதி சொல்லாததுல ஒரு அரசியல் இருக்குது, ஆனால் அது அரசியல் நாகரிகத்துக்கு காரணம் இல்லை, அரசியல் இருக்குது. இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்னோடய பிறந்த நாளுக்கு யாரும் வாழ்த்து தெரிவிக்க வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொன்னது யார்? கனிமொழி. தூத்துக்குடி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது, என்னால் எனக்கு இல்லை. அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, என் பிறந்தநாளுக்கு யாரும் வாழ்த்து தெரிவிக்க வேணான்னு சொல்லலை, என்னுடைய பிறந்தநாளுக்கு எனக்கு நீங்கள் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட மக்களுக்கு உதவுங்கன்னு சொன்னாங்க. அதனால் இது ஒரு சரி, அவங்களே தன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாத போது நம்ம எதுக்கு வாழ்த்து தெரியும் அப்படிங்கிற நம்ம இன்டர்பிரேஷன் சொல்கிறேன் நான். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீங்களெல்லாம் பார்ப்பதை விட நான் இன்னொரு கோணத்தில் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட மாட்டாது. போலீஸ்காரர் அடிச்சிருக்காங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுகவில் திறமைக்கு எப்பயுமே வாய்ப்பு இருக்காதுன்னு அக்னிசூரன் சார் சொன்னார். அதுல குறிப்பா பெண்களுக்கு நிச்சயமாக அதுல வாய்ப்பு வழங்கப்படாதுன்னு சொல்றாங்க. திறமை பாக்கி சார் நீங்க தொடரலாம். அதாவது திமுகவில் ஆட்சியிலையும் பெண்களுக்கு பெரிய மரியாதை கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் காவல் பெண் காவலர் அடிக்கப்பட்டார். ஒரு பெண் காவலர் கை தெரசான பேர் திருவிழாவுக்கு போகும்போது கை வெட்டப்பட்டது. ஒரு தென்காசியில் ஒரு பெண் தமிழ்ச்செல்விங்கிற பல விஷயங்கள் எதுக்கு நீங்கள் எடுத்து காட்டலாம். அதான் அதான் அவங்களை வந்து அது தொடர்பாக தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் பத்மநாபன் சிவபத்மநாபன் கட்சியிலேயும் நீக்கப்பட்டிருக்கார். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது மதிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் கட்சியிலும் சரி ஆட்சியிலையும் இருக்குது. இதை களையெடுக்கணும், இந்த இந்த நிலைமையை மாற்றணும். பெண்ணுரிமையை பற்றி பேசுகிறதா மட்டும் போகாது, பெண்களுக்கு பஸ்ஸுக்கு இலவச பாஸு அப்படின்னு சொல் அதெல்லாம் முக்கியம். பெண்களுக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுன்னா என்ன சார்? பெண்களுக்கு அதிகாரம் மன்னிக்கிறேன், விமன் எம்பவர்மெண்ட்னா என்ன? பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. அந்த பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டுமா இல்லையா? ஊராட்சியில் வந்து தலைவியாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அங்கே ஆட்சி செய்கிறது யார்? யார்? கணவர் தான். கையெழுத்து போடுறது மட்டும் அந்த சேர்மனோ இல்லை நகரசபை தலைவரோ, மற்றெல்லாம் இப்படி. இந்த மாதிரி கோளாறு திமுக ஊக்குவிக்கிறது, தடுக்க தவறுகிறது. அந்த பார்வை தான் நான் வைக்கிறேன். அண்ணா திமுகவில் அது கிடையாது. நான் அதை ஜெயலலிதாமையார் ஆட்சி காலத்திலேருந்து பார்க்குறேன், நான் அதுக்கு முன்னாடியிலேருந்து பார்க்குறேன். பெண்களுக்கான முக்கியத்துவத்தில் அது குறைவு இல்லாமல் தான் நடந்துக்கிறாங்க. ஆக இதை மாற்ற வேண்டிய தருணம் இது. அந்த ஒரு அம்சமாக கனிமொழி தவிர்க்கப்படுகிறார். அது கட்சிக்கு நல்லதில்லை. ஏன்னா கனிமொழி ஒரு படித்தவங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு அந்தஸ்து இருக்குது. திராவிட இயக்கம் போகிற அதெல்லாம் வேறு விஷயம், நம்ம அந்த ஐடியாலஜிக்கு போகலை. நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு 5-6 எம்பிக்களில் அந்தம்மா திமுக சார்பில் நம்ம ஐடியாலஜி நிலைப்பாடு கொள்கை அதெல்லாம் உருக்கிடும். அந்த கட்சியில் பேசக்கூடியவங்க இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். அது தராதது ஏன் என்று புரியவில்லை. நன்றி. மகனை முன்னிலைப்படுத்த வேண்டும், அது பாட்டு பண்ணிட்டு போங்க. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்துக்கு அவர் தலைவர், டெல்லிக்கு தன்னுடைய மருமகன் டெல்லி எம்பியாக இருந்த முரசொலி மாறார். அட்லீஸ்ட் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக இருக்கட்டும். மகனே எவ்வளோ காலத்துக்கு டெல்லி கான்டாக்ட் வச்சுக்க முடியும்? நன்றி நன்றி. அதெல்லாம் பாக்கி சார், கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டான்றதை மறைமுகமாக அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் உதயநிதி காமிச்சிட்டாருன்றது ஒரு பக்கம் இருக்குது. அதில் இன்னொரு பக்கம் இந்த பிளவானது, கனிமொழி உதயநிதி பிளவானது கட்சியை பாதிக்குமா? இந்த பாதிப்பானது நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்குமா? பெரிய அளவு எதிரொலிக்குமான்னு தெரியாது. காரணம், கனிமொழி வந்து ஒரு மாஸ் லீடர் இல்லைங்கிறது நம்ம கருத்தில் கொள்ளணும். ஆனால் மாஸ் லீடர் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஆக முடியாதுன்னு கிடையாது. அது ஒன்று. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நண்பர் ஆவிடிக்குமார் அழகாக சொன்னார், இது ஒரு மெசேஜ் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுகிற மெசேஜ் தொண்டர்களுக்கு அப்படிங்கிறாரு. அழகானது. அதனுடைய எதிர்வினை என்னாச்சு? இன்றைக்கி சிட்டியில் பல இடங்களில் எங்கள் தலைவியேன்னு பார்க்குறேன், போட்டிருக்க போஸ்டர் பார்ப்பேன். அப்போ ஒன்று என்னுடைய அனுமானம், ஒருவேளை இதை சீரியஸாக கனிமொழி எடுத்துக்கிட்டாங்கன்னா கட்சியிலேருந்து ஒதுக்கப்பட்டால், அது சீரியஸாகவே நிஜமாக நடந்ததுன்னா கட்சி விட்டு வெளியில் போவாங்களோ நம்ம தெரியல. ஏன்னா ஷர்மிலா பாருங்கள், ஒய்எஸ்ஆருடைய சொந்த தங்கச்சி, அந்தம்மா என்ன பண்ணிச்சு? தெலுங்கானாவில் ஒரு கட்சி தொடங்கிச்சு. அண்ணன் மதிக்கலை காங்கிரஸில், எந்த காங்கிரஸோடு முரண்பட்டு ஜெகன்மோகன் வந்தாரோ அங்கே போய் சேர்ந்து. இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் நிறைய இருக்கேன் கிட்டத்தட்ட. வசுந்தராவிலேருந்து
பல சம்பவங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு அரசியல் இதெல்லாம் சர்வ சகஜமாக நடக்கும், அவ்வளோதான். அதனால் இங்கே நடக்கும்.